தலைகளை தாத்தி ஆண்டவரே என்னோட கூட நீங்கள் பேசும் ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல என்னோட கூட நீங்கள் பேசும். இந்த வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய சத்தமாய் அல்ல ஆண்டவரே, அது கர்த்தருடைய சத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா ஆண்டவரே? மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா முழு இதயத்தோடு உம்மை இடது கைக்கும்
வித்தியாசம் அறியாத 120,000 அதிகமாயிருக்கும் அநேக மனுஷனுக்காகவும் அநேக மிருக ஜீவங்களுக்காகவும் இருக்கிற மகா நகரமாக நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் யோனாவை பார்த்து பேசுகிறார். எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை கொடுக்கும் பொழுது நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட பாமர மக்கள் தானே அப்படின்னு நான் இருதயத்தில் கேட்டேன். ஆண்டவர் சொல்றார், பாமர மக்களுக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? இரக்கமுள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? மன துருக்கமுடையவர், நமக்கு இறங்குகிறவர், மன துருக்கமாயிருக்கிறவர், அற்புதம் செய்கிறவர். நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரிதவிக்கிற ஒரு ஆண்டவராகவும் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்குள்ள ஒரு நல்ல இருதயம் இருக்குது, பரிதவிக்கக்கூடிய ஒரு இருதயம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் இந்த பட்டணத்தின் மேல பரிதவித்தபடினால்தான் அவருடைய பிள்ளைகளை இங்க அனுப்பி, அவருடைய ரட்சிப்பை அனுப்பி, இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துல மனம் திரும்பி உட்கார்ந்துருக்கீங்கன்னா அவருடைய பரிதவித்த ஒரு குணம். அவர் உங்க மேல பரிதாபமா இருந்தார், இந்த மக்களுக்காக இறங்கணும், இந்த மக்களை ரட்சிக்கணும் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரனை கத்தரி அனுப்பி வைத்ததற்கான ஒரு நோக்கம். அவர் பரிதவிக்கிற தேவனாக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்றார் யோனா, 120,000 அதிகமாக இருக்கிற நினிவேக்காக நான் என்ன பண்றேன், பரிதாபம் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். பரிதாபம் என்றால் என்ன? அந்த மக்களுடைய அவல நிலைமையை பார்த்து நான் துக்கப்படுகிறேன், அந்த மக்களுடைய நிலைமையை பார்த்து நான் கஷ்டப்படுறேன், அந்த மக்களுக்கு வரப்போகிற அந்த அழிவை பார்த்து நான் துக்கப்படுறேன், அந்த மக்கள் அனுபவிக்க போகிற அந்த தீய காரியத்தை பார்த்து நான் துக்கப்படுகிறேன். ஒரு பெரிய அழிவு நினிவே மேல வரப்போகிறது, அந்த அழிவை பார்த்து நான் துக்கப்படுகிறேன் யோனா என்று ஆண்டவர் யோனாவோடு கூட பேசுகிறார். யோனாவோடு கூட தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் தன் பாரத்தை பகிர்ந்து கொள்ள தன்னோட யாராவது ஒரு மனிதனை கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஒரு மனிதன் கிட்ட தன் பாரத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் ஆசைப்படுகிறது உண்டு. அந்த அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் தேவன் யாரோடு பகிர்ந்து கொள்ளுகிறார், யோனாவோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். யார் இந்த யோனா தெரியுமா? கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் இந்த ஒரு யோனா. தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. பைபிள் சொல்றது யோனாய் வேற யாரும் இல்லை, கர்த்தருடைய வாயாயிருந்து செயல்பட்டவன் யோனா. மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறான். ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியோடு கூட பேசுகிறார். நினிவே என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது, அந்த பட்டணத்துக்குள்ள 120,000 அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் மேலே என்னுடைய கோபம் வரப்போகிறது, என் கோபத்தின் நிமித்தமாய் அந்த தேசத்தை நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் நோவா யோனாவோடு கூட பேசுகிறார். எதற்காக ஆண்டவர் அழிக்க போகிறீங்க, ஏன் அழிக்கிறீங்க? ஆண்டவரை விளக்கம் கொடுக்கிறார். அந்த ஜனத்தினுடைய பாவம் பெருகிவிட்டது, அந்த ஜனத்தினுடைய குடி பெருகிவிட்டது, அந்த ஜனத்தினுடைய பொல்லாத வழிகள் பெருகிவிட்டது, அந்த ஜனங்கள் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த ஜனங்கள் குடியில பெருகிருக்கிறாங்க, வேசித்தனம் பெருகிடுச்சு, விபச்சாரம் பெருகிடுச்சு, அந்த ஜனங்கள் ஒருவேளை விக்கிரக ஆராதனையில பெருகிவிட்டாங்க, அந்த ஜனத்தின் ஜனங்கள்ல பாவம் பெருகினபடினால் அந்த ஜனத்தை நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் யோனாவோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். நீங்க முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா வசனத்தை நம்ம தெளிவா வாசிக்கிறோம். ஆண்டவர் யோனாவோடு கூட பேசுகிறார். யார் ஆண்டவர் யோனாவோடு பேசுகிறார்? எத்தனையோ பேர் அந்த பட்டணத்தில் உண்டு இல்லை, எத்தனையோ பேர் அந்த ஜனங்கள் உண்டு இல்லை, எத்தனையோ பேர் அந்த யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் உண்டு இல்லை, யெகோவாவே கடவுள் என்று பார்த்தவங்க உண்டு இல்லை, அவருடைய நியாய பிரமாணத்தை பின்பற்றினவங்க உண்டு இல்லை, தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பின்பற்றினவங்க எல்லாம் உண்டு இல்லை. எல்லாரும் வீட்டுக்கு ஆண்டவர் யோனா கிட்ட மாத்திரம் பேசுறார். யோனா கிட்ட ஏன் பேசுறாருன்னா அவங்ககிட்ட நம்பி வராரு, இவன் என்னுடைய பணியை இவன் செய்வான். ஏன் ஆண்டவர்
யோனா கிட்ட மாத்திரம் காரியத்தை சொல்றாரா, யோனா இதற்கான பணியை எடுப்பான், இதற்கான திட்டம் மேற்கொள்ளுவான், அந்த இதற்கான ஏதாவது ஒன்று செய்து அந்த யோனா அந்த நினைவேக்காக பரிதவிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் யோனாவினிடத்தில் கர்த்தர் பேச காரணம், இதற்காக யோனா ஏதாவது தன் ஒரு காரியத்தை செய்வான் என்று சொல்லிதான் ஆண்டவர் யாரிடத்துல பேசினாரு, யோனாவின் இடத்துல பேசினார். நல்ல கவனிங்க, யோனா யாரு தெரியுமா? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன். நல்லா கவனிக்கணும், யோனா யாருங்க? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன். யோனா யார் தெரியுமா? கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாயாயிருந்து செயல்பட்டவன். அவன் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினவன், அவன் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பின்பற்றினவன், கர்த்தரை பக்தியா வாழ்ந்தவன், ஜபாலயத்துக்கு போனவன், ஆலயத்தில் இருந்தவன், தேவனை தொழுது கொண்டிருக்கிறவன். இப்படிப்பட்ட நிறைய யோனா குறித்து சொல்லி கொண்டு போயிட்டே இருக்கலாம். யோனா ஒரு நல்ல ஜப வீரன், தேவனை நோக்கி ஜபம் பண்ணக்கூடியவன், யோனா கர்த்தரோடு கூட பேசக்கூடியவன். இவன் தான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற இந்த யோனாவில் தான் ஆண்டவர் மனம் விட்டு நினிவே பட்டணத்தை குறித்து என்ன பண்றாரு? பேசுகிறார். ஒரு அழகிலே சொல்லுங்க, சத்தம் ஒரு அழகிலே சொல்லுங்க. பார்த்து கேட்கல என்னன்னா, இது ஆசீர்வாதம் போட்டதுன்னு சொன்னாங்க, நீங்க ஏதோ யோனா குறித்து அழிவை குறித்து எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு கேட்பீங்கன்னா, நிச்சயம் நான் சொல்லுவேன், யோனா போல அல்ல, யோனாவை விட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை மாற போறோம். யோனா போல அல்ல, யோனாவை விட நம்ம எப்படி மாற போறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாற போறோம். நல்லா கவனிங்க. ஆனா பாருங்க, இவ்வளோ ஆண்டவரோடு உறவு கொண்டிருக்கிற யோனா கிட்ட தான் ஆண்டவர் தன் நினைவை குறித்து என்ன பண்றாரு? பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த யோனா பாரு, இவ்வளோ தேவனோடு உறவு இருந்தோம், தேவனுக்குள்ள இருந்த சுபாவம் யாருக்குள்ள இல்லை தெரியுமா? யோனாக்குள்ள இல்லவே இல்லை. யோனாக்குள்ள கர்த்தருடைய சுபாவத்தை பார்க்கவே முடியல. ஒன்று சொல்லட்டமா சிஸ்டர், நீங்க கர்த்தரோடு இருப்பீங்கன்னா கர்த்தருக்குள்ள இருக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். முதல் காரியம், கர்த்தருக்குள்ள சுபாவம் இல்லாம நீ என்னதான் கடவுளோடு கூட பேசினாலும் கடவுளுடைய கட்டளைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படியவே மாட்டோம். நீங்க நல்லா கவனிங்க, இவன் ஒரு தீர்க்க தரிசி தான், தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஆனால் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற ஒரு சுபாவம் இந்த யோனாக்குள்ள இருந்துச்சு. நிறைய நேரம் கிறிஸ்தவங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற சுபாவம் நமக்குள்ள இருக்கும். இந்த யோனாக்குள்ள கூட முதல் காரியம் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறான். என்ன அசட்டை பண்ணுகிறான்? ஆண்டவர் சொல்றாரு யோனாவை பார்த்து, யோனா நீ எங்க போ? நினிவேக்குள்ள போய் தேவன் இந்த தேசத்துக்கு செய்ய போகிறது இந்த மக்களுக்கு என்ன பண்ணு, நீ போய் சொல்லுன்னு சொல்லுகிறார். நீங்க போய் அறிவி, அந்த மக்களிடத்துல போய் சொல்லு. அந்த மக்களுக்கு தேவன் ஒரு பெரிய நியாயத்தை வச்சிருக்கிறார். இந்த பட்டணம் அழிய போகிறது, இந்த பட்டணமே மனம் திரும்பு, கர்த்தரை தேடி வா. நீ கர்த்தரை தேடி வந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார் என்றதை ஆண்டவர் யோனா கிட்ட போய் சொல்லுகிறார். இவன் இந்த வார்த்தை கேட்கிறான். கேட்டுட்டு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன பண்றான்? அசட்டை பண்ணுகிறான். நல்ல கவனிங்க, அசட்டை பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்க கூடாது. எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, இந்த காலம் கடைசி காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பெரிய வீடு வேணும், இன்னும் ஒரு பெரிய காரு வேணும், இன்னும் ஒரு பெரிய சொத்து வேணும், இன்னும் பெரியார மாறணும் என்பது பார்க்கிற நேரம் அல்ல. தேவனுக்காக நம்ம என்ன சாதிக்கிறோம், தேவனுக்காக இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் என்ற கணக்கு போடுகிற நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? எனக்கு கார் வராதா, எனக்கு பஸ் வராதா, எனக்கு வீடு கிடைக்காதா, இன்னும் கொஞ்சம் சுவலை எடுக்க மாட்டோமா, இன்னும் கொஞ்சம் அதை வாங்க மாட்டோமா, இன்னும் கொஞ்சம் இதை வாங்க மாட்டோமா. இதுல கிறிஸ்தவனுடைய போக்கும் மனங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல, இந்த காலம் கர்த்தருடைய வருகையின் காலம், மிக மிக சமீபமாய் இருக்கிறது. தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவனுக்காக நாம் என்னத்தை செய்திருக்கிறோம், அவருக்காக நாம் என்ன சாதித்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன் போன வாரமாக நீ கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம் எனக்கு நான் சொல்ல
அவன் என்ன பண்ற வசனம் சொல்லுகிறது, முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோனா 1 முதல் வசனம் வாசிங்க. அமிதாயின் குமாரனாக யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு